ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்மன், பரமாத்மன், ஜீவாத்மா, கிங்டம் ஆஃப் காட், செல்ஃப், அப்படி பல பல பேர்ல பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அதோட கண்டினியூஷன்ல இந்த மதங்களுக்குள்ளால இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் எங்க புதஞ்சி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். முன்னாடி வந்து என்ன பார்த்தோம்னா, இந்த கிங்டம் ஆஃப் காட்னா என்ன, செல்ஃப்னா என்ன, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இது எல்லாமே பல பல மதங்கள்ல இதுக்குள்ளால அந்த கான்செப்ட் இருக்குது. அதுல உள்ள சொல்றது பல வேர்சஸ் நம்ம பார்த்தோம் முன்னாடி. இதுல அது எங்க, அதாவது எந்த புரிதல்ல வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது இந்த மதங்கள்ல, ஒவ்வொரு மதங்கள்லயும் அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்துசத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆத்மனை, இந்த ஆத்மன் அதுன்னு சொன்னோம்னா அது வந்து இப்ப மாடர்ன் வேர்ல்ட்ல அத என்ன பெயர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாங்க. செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எல்லாம் இருக்குது இல்லையா, அது அந்த செல்ஃப் ரியலைசேஷன்னா தன்னை அறிதல் இல்லைன்னா தன்னை உணர்ந்து கொள்ளுதல், அதான் அதுக்கு மீனிங். சோ தன்னை அறிதல்னா என்ன மீனிங்னா ஆத்மன், அந்த ஜீவாத்மாவை நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வது. இதுக்கு இந்த ஹிந்துவிசத்துல பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு பல பல நேம் உண்டு. ஒண்ணு வந்து ஒண்ணு சொல்லுவாங்க மோக்ஷம், மோக்ஷம் அடைகிறதுன்னு சொல்லுவாங்க. வித்தியாசம் உண்டு அப்படின்னா, ஒரு ஆள் இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றது, இந்த கிறிஸ்டியன் சரித்திரமே சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு மனுஷன் சாதாரணமா வாழ்ந்திருப்பாரு, அவரு கிறிஸ்டியனா இருந்திருப்பாரு, இறக்கும்போது அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், அது ஒரு சென்ஸ்ல இட் இஸ் ட்ரூ. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லா வந்து கடவுள் பறந்திருக்கிறார். சோ அதுக்குள்ள ஒரு ஆள் இறக்கும்போது கர்த்தருக்குள்ளதான் நித்திரை அடைந்தார். அந்த பாடி வந்து மண்ணுக்கு போகும், அந்த சோல், அந்த என்ன சொல்றது, அந்த ஆத்மா வந்து கடவுள்கிட்ட போகும். சோ அந்த ஆங்கிள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மோக்ஷம் அப்படின்னு அதோட ஆக்சுவல் மீனிங் இல்லைன்னா ஹெவன் எல்லாம் சொல்றாங்க, அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் போக முடியாது சரியா. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஏன்னா நமக்கு இந்த பாடி இருக்காது சரி, அந்த சோல் மட்டும்தான் இருக்கும். அந்த சோல் வந்து கடவுளுக்கு கிட்ட இருந்து விலகி, அதாவது இப்போ நம்மளும் கடவுளும் சேர்ந்துருக்குறோம்னா ஓகே, என்ன சொல்றது, நம்ம வந்து விலகவே போகல, விலகவே மாட்டோம் நம்ம எடுக்கலாம். ஆனா இப்ப நம்ம இந்த பாடியில இருக்கும்போது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு வந்து நம்ம மறந்துடுறோம். சோ இறந்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போய் சேருவோமா, பரலோகம் போவோமா, இல்லைன்னா நரகத்துக்கு போமா, தெரியாது சரியா. சோ ஆனா உயிரோடு இருக்கும் போது உணரக்கூடியதுதான் ஆத்மன். அது கிறிஸ்டியானிட்டியில யுவர் காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் த டெட், அதாவது செத்தவங்களுக்கான கடவுள் அல்ல, உயிரோடு உள்ளவங்களுக்கான கடவுள் தான் நம்மளுடைய கடவுள் தான், நிறைய வரும். சோ ஹிந்துவிசத்துல வந்து இதுக்கு பேரு மோக்ஷம்னு சொல்லுவாங்க, இந்த நிலையை அடைகிறது, இந்த ஆத்மனை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை வந்து மோக்ஷம், இல்லைன்னா என்ன சொல்ல ஆத்மா ஞானம் அடைந்தார்னு சொல்லுவாங்க. அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆத்மாவை பற்றி உணர்ந்து கொள்ளுதல், படிக்கிறது இல்லை. இப்போ ஆத்மா, இப்ப நான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நாலோ அஞ்சோ வீடியோ இப்ப பார்த்திருப்பீங்க, ஆனாலும் நான் சொல்றத வச்சு உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டானு கேட்டாச்சுன்னா சத்தியமா சொல்ற ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது வந்து ஒரு கதை புக்கு மாதிரி எழுதி படிக்கிறதுக்கு உதவுமே தவிர உங்களுடைய ஆத்மாவை நீங்க உணர்ந்து கொண்டா மட்டும்தான் இதுல பிரயோஜனம் உண்டு. நான் எவ்வளவு சொன்னாலும் அது வந்து டஸ் நாட் மேட்டர். இது மாதிரி நீங்க எத்தனை புக்கை படிங்க, எந்த கோயிலுக்கு போங்க, எங்கேயும் போங்க, வேஸ்ட் சரியா. இது வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் அந்த ஆத்ம ஞானம். யாரோட ஆத்மாவோட ஞானம், நம்மளோட ஆத்மாவுடைய ஞானத்தை நாம் அடைவது சரியா, அத ஆத்ம ஞானம் சொல்லுவாங்க. ஆத்ம போதம்,
ஆத்மா போதம்னா என்ன? போதம்னா அந்த அவேர், பீயிங் அவேர் ஆஃப் த ஆத்மா, இந்த ஆத்மாவை உணர்ந்து கொள்ளுதல் இல்லைன்னா அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரம்மஞானி, பிரம்மஞானின்னா அந்த அதாவது இந்த உலகத்தை படைக்கக்கூடியது வந்து பிரம்மா, கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிதிங். அந்த எப்படி இது எல்லாம் வந்தது அதை அறிந்து கொண்டவர் பிரம்மஞானி. சோ அதாவது அந்த ஹிந்துசத்துல ஒரு கான்செப்ட் உண்டு சம்சாரான்னு சொல்லிட்டு, அதை நான் கடைசியில் சொல்றேன். இப்ப இந்த ஹிந்துசத்துல நீங்க எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் தான் உள்ள கான்செப்ட்ஸ், சரியா? ஆனா இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, சாதாரண ஆட்களுக்கு இது சுத்தமா புரியாது. சோ அதனால இதெல்லாம் விட்டுருவாங்க, அவங்களுக்கு எதனா அது வந்து அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி. சோ அது இதெல்லாத்தையும் விட்டுட்டு கீழே லெவல்ல ஒரு சிலைய வச்சு இப்ப நீ முதல்ல சாமி கும்பிடு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது அதனால இதை வந்து இந்த சித்தாசெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், முதல்ல வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்ந்து 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 கடைசி ஸ்டெப்பு தான் வந்து என்ன சொல்வது, நான் யார் என்பதை அறிந்து கொள்ளும் தருணம் வந்து கடைசியில வரும்னு சொல்லுவாங்க. சோ அதனால அவங்க வந்து ஹிந்துவிசத்துல அதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா வந்து இந்த ஆத்ம போதம் இல்லைன்னா ஆத்ம ஞானம், இதுதான் மனுஷனுடைய பிறப்புக்கு காரணமே. இதை அறிந்து கொள்றதுக்காக தான் நம்ம பிறக்கிறோம். இந்த வாழ்க்கையோட பலனே வந்து இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுலதான் இருக்குது. சோ இதுல இப்போ சரஸ்வதி ரகசிய உபநிஷத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன சோல், இந்த ஜீவன் வந்து சின்னது, அந்த கடவுள் வந்து அவ்வளவு பெருசு, இதெல்லாம் வந்து பொய்யான ஐடியாக்கள், இதெல்லாம் பொய். அதாவது யாருக்குன்னா இந்த உண்மையை தெரியாதவங்களுக்கு மைண்ட்ல உள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு பொய்யான ஒரு எண்ணம். நம்ம சின்னது கடவுள் பெருசுன்னு. நோ ஸ்பேஸ் மை லவ் அண்ட் டிவோட்டி எக்ஸிஸ்ட் பிட்வீன் யுவர் செல்ஃப் அண்ட் மை செல்ஃப். அதாவது இந்த உன்னுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லை. நோ திஸ் அண்ட் யூ ஆர் ஃப்ரீ, இதை தெரிஞ்சுக்கோ, திஸ் இஸ் த சீக்ரெட் விஸ்டம். இது வந்து சரஸ்வதி ரகசிய உபநிஷத். இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ எனக்கு தெரியும், நீங்க கேட்குறீங்க, இது உங்களுக்கும் தெரியும், அந்த தெரிகிறது கிடையாது. இதை உணர்ந்து கொள்ளுங்கள், இதுதான் வந்து சுப்ரீம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அந்த உணர்ந்து கொள்ளதும் அறிந்து கொள்றதுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுது இல்லையா? அது குழப்ப கூடாது. ஜெயினிசம்ல பார்த்தாச்சுன்னா ஜெயினிசத்துலயும் வந்து இந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்து மோட்சத்தை அடைகிறதுக்கு ஒரு பெரிய மைல்கல், இது கண்டிப்பா. அதாவது தன்னை அறிந்து கொண்டால் மட்டும் சைவசத்துல வந்து இந்த நிர்விகல்ப சமாதின்னு எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்றவங்க, தியானம் எல்லாம் பண்றவங்க வந்து ஒரு நிலையை அடைவாங்க. அதாவது ஒருமை நிலை. ஒருமைன்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன். இந்த ஆத்மாவை உணரும் போது இந்த ஆத்மா தான் பல பல உயிராட்டு பரவி இருக்கு. அந்த அந்த உணரும் தருவாயில் நான் யார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்றது, சரியா? அந்த அந்த நிலையில வந்து நிர்விகல்பன்னா என்ன, ஒண்ணு வேற ஆள் இல்லைன்னு அர்த்தம். நான் தான், நான் தான் எல்லாம். சோ அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தியரி, சரியா? புத்திசத்துல நிர்வாணான்னு சொல்லுவாங்க இத. நிர்வாணன்னா நோ செல்ஃப் ஸ்டேட், அதாவது நான் இது. ஓகே, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது எல்லா மதமும் இதுக்குள்ளால அடங்கி தான் இருக்குது இந்த கான்செப்டுக்குள்ளால. இப்போ நிர்வாணான்னா நிர்வாணான், அது ஏன் நிர்வாணான்னு வச்சாங்க? தமிழ்ல நிர்வாணான்னா என்னது? நிர்வாணம். ட்ரெஸ் போடாம இருந்தாச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் நிர்வாணம் தானே. நிப்பானான்ட்டு அவங்க சொல்லுவாங்க புத்திசம்
அந்த ஸ்கிரிப்ட்ஸ்ல. அதாவது இந்த நிலையை அடையும் போது, இந்த நிலை அதாவது நிர்வாணம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நிலையை அடையும் போது இப்ப நமக்கு வந்து இந்த உடம்பு என்னோட அட்டாச் ஆயிருக்குது அப்படின்னா, நான் என்ற போதம் உள்ள இருக்குது, இந்த உடம்பு என்னுடையது, இதுதான் என்னோட போதம். ஆனா இந்த இந்த நிலை, இந்த நிர்வாணம் அந்த மாதிரி ஒரு நிலையை அடையும் போது, இந்த சிம்பிளா எடுக்கணும் அப்படி எடுத்துக்கோங்க, இந்த பாடியோட எனக்கும் உள்ள லிங்க் இருக்குது இல்லையா, அது கட் பண்ணி விட்டா எப்படி இருக்கும், ஏதோ ஒரு போதத்துல நான் வந்து இந்த பாடிய எனக்கு உள்ளால ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் நினைச்சுக்கோங்களேன், அந்த லைன்னாலதான் இந்த போதம் வந்து இந்த பாடிய உடல கனெக்ட் ஆயிருக்குது. அதை கட் பண்ணி விட்டாச்சுன்னா எப்படி இருக்கும், வெறும் இந்த அவேர்னஸ் மட்டும் இருக்கும். அவேர்னஸ்னா என்ன, ஒரு டார்ச் லைட்டை வந்து ஒரு இருட்டில் அடிக்கும் போது வெறும் வெளிச்சம் மட்டும் அப்படி அடிக்கணும் இல்லையா, அதே மாதிரி இப்படி அடிக்கும். இந்த நமக்கு தெரியும் இந்த பாடி நமக்கு நம்முடையதுன்னு தெரியும், பாடி இல்லாம நம்ம ஃபீல் பண்ணும்போது அது யோசித்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். பாடி இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாச்சுன்னா எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரெஸ் போடாம நடு ரோட்ல நின்னா எப்படி இருக்கும், புரியுதா, ஒரு மாதிரி குச்சம் கூனி குருவம் தெரியுமா, அந்த ஒரு 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 அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது, சரியா, ஒண்ணுமே போடாம காலியா எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கும், சரியா, ஒண்ணுமே இல்லை ஆனா நம்ம இருக்கிறோம், எல்லாம் என்ன சொல்றது பாக்குறோம், அதை வந்து விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அந்த கிறிஸ்டியானிட்டியில வரும்போது அதை கவர் பண்றாங்க. இந்த போதம் இருக்கும் பார்க்குறோம், புரியறது வந்து மைண்டு மூலமா புரிய மாட்டோம், சரியா, மைண்டு மூலமானா இப்ப நம்ம ஒன்று பார்க்குறோம், இது கப்பு இது பென்னு பென்சில் இப்படி இது பண்றோம் இல்லையா, அந்த நிலையில அது வந்து எல்லாமே நமக்கு உள்ளால தெரியும், தெரிஞ்சு மைண்டுக்குள்ளால எப்படி இருக்கும், எல்லாமே தெரியுது, இது எதுவுமே உள்ள போய் எடுத்துட்டு வந்து அவன் அங்க அப்படி சொன்னானா அப்படின்னு எல்லாம் போக வேண்டாம், எல்லாமே இந்த நாலெட்ஜ் வந்து தலைக்குள்ளால இருக்கும், ரெடியா இருக்கும். வேற என்ன, ஓகே, நிர்வாணம்னா அதனாலதான் அதுக்கு பேர் வந்து நிர்வாணம்னு வந்துருக்கும். இந்த சில முக்தி அடைஞ்ச சாமியார் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, சிலவங்க இந்த துணியெல்லாம் வச்சு சுத்தி போத்தி இருப்பாங்க, இப்ப சாதா உள்ள ஃப்ராடு சாமியார் எல்லாம் இல்லை, நான் சொல்றது முன்னாடி உள்ளவங்க இந்த ராமலிங்கர் வள்ளலார்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவரு தலையோடி எல்லாம் எல்லாம் போட்டு போத்தி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, அந்த நிலையிலேயே இருந்துட்டு இருந்தாச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம், அது அப்படி வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த நிலையில இருந்தாச்சுன்னா ஒண்ணுமே இல்லாதது மாதிரி இருக்கும். சோ துணியெல்லாம் போட்டு மூடி வச்சு மத்தவங்ககிட்ட கேட்டுக்க வேண்டியதுதான், ஓகே இது எல்லாம் கவர்டா இருக்குதா அந்த மாதிரி. ஏன்னா நமக்கு தெரியும், அந்த அந்த ஆட்களுக்கு தெரியும் உள்ள வந்து, இப்ப நான் வந்து நான் பிளாங்கா இருக்கிறேன், அவங்களுக்கு வந்து நீங்க சூடு போட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு ஃப்ராடு சாமியையும் உண்மையிலே நிலையே இல்லை நிலையில இருக்கக்கூடிய ஒரு சாமியும் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, ஒரு சூடு போட்டீங்கன்னா சரி ஐயோ அம்மா நம்ம ஓடுவோம் இல்லையா, அந்த நிலையில இருக்கும் போது இருந்த சாமிக்கு நீங்க வந்து ஒரு சூடு போட்டீங்கன்னா அவருக்கு தெரியவே தெரியாது, சரி, அதான் அதில் உள்ள டிஃபரன்ஸ், அந்த பாடி கான்சியஸ்னஸ் மொத்தமா போயிடும். ஸோ அது நிர்வாணம். வேற என்ன சொல்லலாம், புத்தா என்ன சொன்னாரு, டவுட் எவ்ரி திங், ஃபைண்ட் யுவர் ஓன் லைட், உனக்கு உள்ளால ஒரு வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சத்தை நீ கண்டுபிடி, மற்றபடி வெளியில நீ பார்க்கக்கூடியது எல்லாத்தையுமே சந்தேகப்படுது. இது வந்து புத்தா சொன்னார், போதி தர்மா என்ன சொன்னாரு, to find a buddha, ஒரு புத்தனை கண்டுபிடிக்க வேணும்னா all you have to do is என்ன பண்ணணும்னா is see your nature, உங்களுடைய இயல்பான தன்மையை கண்டுபிடிங்க. இதெல்லாம் புத்திசத்துல இருந்து வராது, சீக்கிசத்துல என்ன சொன்னாங்க, இதை வந்து சாட்சியாரா சாட்சியாரான்னு சொல்றாங்க, இதுதான் வந்து ஐடியல் செல்ஃப், அதாவது உண்மையான நிலை, அத அந்த நிலையை அடையிறது தான் சிக்கிசத்தோட கோல்.
ஆனா வந்து இப்ப நம்ம ரோட்ல எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இது என்ன என்னதுன்னு தெரியுமானே, அதுவே எனக்கு தெரியாது. ஆனா அவங்களோட கோர் கான்செப்ட் வந்து இதுதான், இதை அடைய முடியாது, ரொம்ப ஈஸி கிடையாது. அதனால மற்றபடி உள்ள வேலைகள்லாம் இந்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. குருநானக் சொல்லியிருப்பாரு, அதாவது தன்னை உணர்ந்தவங்க தன்னை உணர்றவங்க வந்து கடவுளுக்கு உள்ளால இருக்கிற மாதிரியே உணர்வாங்க. தன்னை உணர்ந்தவங்க வந்து அதோட அந்த அந்த அடிப்படை உண்மை அப்படின்னு உண்மை அந்த புத்தா வந்து ட்ரூத் த ட்ரூத்னு சொல்லுவார் இல்லையா, அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி குருநானக் சொன்னது, ஐ எம் நாட் த பார்ன், நான் வந்து பிறந்த ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பிறப்பும் இறப்பும் எனக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஸோ அதாவது இந்த நிலை, நான் இப்ப எல்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த நிலை சரியா, இதுதான் எல்லா மதத்தோட ஃபைனல் கோல். எல்லா மதம், அதாவது கடவுள் சம்பந்தமா நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அதோட ஃபைனல் கோல் உள்ள போய் பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா இது மட்டும்தான். கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லுவாங்க, கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காட்னா என்ன சொல்றது, அந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா கடவுள் வந்து மனுஷனு கூட எல்லாம் உரையாடுவார். ஆப்ரஹாம், மோசஸ், ஐசக், யாக்கோபு, கடவுள் கூட அடிபட்ட ஆளே உண்டு. சோ அப்படியெல்லாம் வந்து 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 ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசியில வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிங்டம் ஆஃப் காட பத்தி பிரீச் பண்ணியிருப்பாரு. கிங்டம் ஆஃப் காட்னா என்ன, திரும்பவும் பரலோகராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. சோ இந்த உணரும் போது, இந்த உணரக்கூடிய தருவாயில் அவங்க சொல்றதுதான் வந்து என்ன, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், எங்களுக்குள்ள வித்தியாசம் கிடையாது. இதேதான் நம்ம ஹிந்துவிசத்துல யோகா, யோகா கான்செப்ட் தெரியும், யோகானா டு யுனைட், ரெண்டையும் ஜாயின் பண்றது, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். இப்போ வந்து இப்போ உள்ள வேர்ல்ட்ல உள்ள யோகா அதெல்லாம் கம்ப்ளீட்டா வேற, அது எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனா ஆன்மீகம் அது சம்பந்தமா உள்ள விஷயங்கள்ல இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம், யோகாக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது, அது பாடிக்கு ரொம்ப நல்லது, அது உண்மை சரியா. சோ யோகா, அந்த யோகால வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்றது யோகா. லிங்க புராணால ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, யோகானா என்னன்னா அதுதான் நிர்வாணா, த கண்டிஷன் ஆஃப் சிவா. இந்த சிவ நிலையை தான் நம்ம வந்து யோகான்னு சொல்றோம். அது அந்த யோக பீஜாலையும் இன்னொரு இது சொல்லுவாங்க, the union of apana and prana, உள்ள போயிட்டு வர்றது, வெளியில வர உள்ள போகக்கூடிய மூச்சு வெளியில வரக்கூடியது, அது ரெண்டும் ஒண்ணு சேர்றது. சன்னும் மூனும் என்ன சொல்றது, சூரியனும் சந்திரனும் ஒண்ணு சொல்றது. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து இந்த ரெண்டாட்டு இருக்கக்கூடியது எல்லாமே ஒன்னா இருக்கிறது, ஒன்னாயி ஒரு ஒருமித்த நிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து யோகா. இது வந்து யோக பீஜா வர்ஸ் 89. சோ இது ஒண்ணு. அடுத்தது கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லுவாங்க, சால்வேஷன். சால்வேஷன் என்ன சொல்றது, ரட்சிப்பு. நம்ம ஹிந்துவிசத்துல சொல்லுவாங்கல்ல, சம்சாரா பிறந்து இறக்கக்கூடியது, அதே மாதிரி சால்வேஷன் விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையை அடையும் போது இஸ்லாம்ல, இஸ்லாம்லயே ஒன்று தக்குவா, அது கேட்டு பாருங்க, அவங்களை சாதா ப்ரீச்சர்ஸுக்கு தெரியாது, சுஃபீசத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, தக்குவானா என்னதுன்னு சொல்லிட்டு. தக்குவான என்னது, முட்டாக்கின், அல் முட்டாக்கின் வந்து குரான்ல இருக்கும். அப்படின்னா காட் கான்சியஸ்னஸ்ன்னு ஒரு ஆக்சுவலா அதோட மீனிங் வரும்.
நம்ம எடுக்கும் போது அதை எப்படி எடுக்கிறோங்கிறத பொறுத்து. அது காட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அதை பார்த்தாச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது சுஃபீசத்துல அதை கொஞ்சம் சீரியஸா அதை ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றவங்க எப்படின்னு தெரியாது. ஸோ என்னன்னாலும் ஆனா இது வந்து எல்லாராலையும் இதை ஈஸியா அடைய முடியாது, இது வந்து ஃபேக்ட். சரியா, இது வந்து ஆத்மன் ஜீவாத்மன் எல்லாம் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஓகே, எனக்கு ஒரு ஆத்மன் கொடு அப்படின்னு கேட்க முடியாது. நான் இன்னைக்கு என்னுடைய ஆத்மனை உணரணும், அது முடியாது. அதுல பகவத்கீதால கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு, அதாவது தன்மை இல்லாத உருவம் இல்லாத பிரம்மனை வந்து நம்மளால அடையிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அதாவது எதனாலன்னா, அத எப்படி சொல்லலாம், நமக்கு உருவம் இருக்குது, கடவுளுக்கு உருவம் இல்லை, தன்மையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கடவுளை அங்க வச்சுட்டு அந்த கடவுள் தான் கோல், ஃபைனல் கோல், அவரை நம்ம அடையணும். எப்படி அடையிறது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா கஷ்டமான ஒரு காரியம். புரியுதா? இப்போ இந்த ரோட்ல போகணும்னு யாராவது சொல்லியாச்சுன்னா நம்ம போகலாம், இல்லைன்னா இந்த ரோட்ல போகணும்னு சொல்லியாச்சுன்னா போகலாம். இது கடவுள் எங்கும் பறந்திருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, நம்ம உணரணும். ஆனா எப்படி உணர்றது அது நமக்கு தெரியாது. சரியா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலையில இப்படி இருக்கும்போது இந்த கடவுளுக்கு பல ஒரு டெஃபினிட்டான ஒரு தன்மை கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளை அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு மேல நம்ம வந்து நம்மளோட மைண்ட ஃபோக்கஸ் பண்ணி வச்சு அடையிறது வந்து அப்படி அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்மை நாமே உணர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவர் வந்து பல பல வேற வழி சொல்லியிருப்பாரு, உன்னால இது முடியலையா, ஓகே நீ இதை பண்ணு, இது முடியலையா இதை பண்ணு, ஒண்ணுமே இல்லையா நீ கடைசியில எனக்கிட்ட வந்து சரண் அடை அப்படின்னு நிறைய வேர்ஸ் வரும். ஸோ இது வந்து கஷ்டம், இது வந்து உண்மை. சரியா, இந்த இந்த கஷ்டங்கிறதுனாலதான் இப்ப எல்லா மதங்களும் வந்து வேற எப்படியோ இருக்குது. சரியா, இந்த மதங்கள் வந்ததோட ரீசனே வந்து இது பரப்புறதுக்காக இது கஷ்டம்தான். மக்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இதே உட்கார்ந்துட்டு கடவுளுங்கன்னு எல்லாரும் அதை பார்க்க மாட்டாங்க. சோ அதனால எல்லாரையும் சேர்த்து கொண்டு போறதுக்காக மதங்கள் வந்து வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல உள்ள அந்த கோரா உள்ளது வந்து தன்னை அறிதல். 1 Corinthians 2:14 பைபிள்ல வந்து பால் சொல்லியிருப்பாரு, பட் த நேச்சுரல் மேன் ரிசீவத் நாட் த திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஒரு சாதாரண மனுஷனால இந்த கடவுளுடைய ஆவியிலிருந்து ஆவி மூலமா வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஒண்ணுமே புரியாது, தெரியாது. ஃபார் தே ஆர் ஃபூலிஷ்னஸ், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களால இத புரியவும் முடியாது. அது ஏன்னா இது வந்து ஆன்மீக தன்மை நிறைந்ததா இருக்கு. இது வந்து ஃபேக்ட். சரியா, இது ஒரு மதம் இந்த மதம்னு கிடையாது, எல்லா மதத்திலையும் அதுதான். ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தானே. இதுல 1000ல் 1 ஆள் தான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா என்னதுன்னு சொல்லி அதை பார்த்து அதுக்குள்ளால இன்ட்ரெஸ்டே காமிப்பாங்க. அதுல 1000ல் 1 ஆள் தான் வந்து என்னை பற்றி புரியவே செய்வாங்க. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா, இது பகவத்கீதா 7:3. இது வந்து எல்லாருக்கும் உள்ளதும் கிடையாது, ஈஸியும் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அருமையா சொல்லிப்பாரு, Matthew 7:21. அதாவது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு நீங்க கூப்பிட்டாலும் நீங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்ன சொல்றது, பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ
அவன்தான் உள்ள போவான். இது வந்து இயேசு கிறிஸ்து சொன்னது. அது ஏன், அது என்னன்னா, இதுல ஒரு நல்ல கான்செப்ட் சொல்லலாம். பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, நான் செய்கிறதுக்கும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி யோசிச்சு பார்ப்போம். சரியா, ஒரு கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி பார்ப்போம். நான் இருக்கிறேன், இப்போ பிதாவுடைய சித்தம் அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய, கடவுள் ஏதோ ஒன்று ஆசைப்படுறாரு, நான் ஒன்று ஆசைப்படுறேன், ஸோ அதனாலதான் பிரச்சனை. அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க. சரியா, இப்போ கடவுள் என்ன ஆசைப்படுறாரு, நான் சொல்றேன், ஓகே நான் எனக்கு தெரிஞ்சதை நான் விட்டுறேன், கடவுள் என்ன ஆசைப்படுறாரு அதை சொல்லுங்க. அப்படி கேட்போன்னு சொல்லி, கடவுள் என்ன ஆசைப்படுறாருன்னு அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ கான்ஃப்ளிக்ட் வருது, புரியுது இல்லையா? நான் வேற, கடவுள் வேற, அப்படி வந்து வெவ்வேறு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறோம். இந்த கடவுளுங்கிறது வந்து நம்ம முதல்ல சொன்னோம், ஒரு விட்னஸ் மாதிரி கூட இருக்கிறாங்க. இப்போ இந்த குரான்ல வந்து 41:53 அதுல சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ் வந்து ஹீஸ் அ விட்னஸ் ஓவர் ஆல் திங்ஸ், எல்லாத்துக்குமே சாட்சியாக இருக்கிறார். Romans 8:16 அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, the spirit itself beareth witness with our spirit. சரியா, நம்மளுடைய ஆவிக்கு கூட அந்த கடவுளுடைய ஆவி சாட்சியாக இருக்கிறது. பகவத்கீதா 13:22 எட்டர்னல் பீயிங், இந்த பிரம்மா இல்லைன்னா பிரம்மன் இல்லைன்னா ஆத்மன் இல்லைன்னா அந்த ஆவி, இந்த பாடி, இந்த உடம்புக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் பீயிங் இஸ் ஆல்சோ கால்ட் த விட்னஸ் அண்ட் இஸ் ஆல்சோ த சுப்ரீம் செல்ஃப். சரியா, இது எதனால இந்த விட்னஸ்ங்கிறது நான் வெளியில கொண்டு வரேன்னா, நான் வந்து என்னுடைய வில் பவர்னால நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். சரியா, நாளைக்கு எனக்கு காலையில எழும்பி இது பண்ணும் அது பண்ணும் இது பண்ணும் போயிட்டே இருக்கிறோம் இல்லையா. அதுக்கு கூடாலேயே அந்த விட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த போத நிலை கூடாலேயே வந்துட்டு, அது ஒண்ணுமே பேசாது. சரியா, ஒண்ணுமே பேசாது. நம்ம வந்து இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும் அப்படி போயிட்டே இருக்கிறோம், அது பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன்னு கூட கிடையாது, நம்மளுடைய ஃப்ரீ வில்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரீ வில் தான். ஆமா, ஃப்ரீ வில், ஃப்ரீ வில்ல தமிழ்ல என்ன, சுயமா எடுக்கக்கூடிய அந்த வில் பவர்னா என்ன சொல்றது, வில் பவர்னா நான் வில் பவர், அதாவது என்ன சொல்ல, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறன், தனிமையாட்டு செயல்படக்கூடிய திறன் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெய்லி பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இத ஒரு நாள் ஆஃப் பண்ணி வைங்க, அத ஆஃப் பண்ணினா, இப்போ ஆபீஸ்க்கு போயிடுச்சுன்னா வேலை ஓடும். நான் ஆஃப் பண்ணியாச்சுன்னா சும்மா படுத்து தூங்குங்க கிடையாது, எல்லா வேலையும் ஓடும். ஆனா மைண்டோ இல்லைன்னா அந்த இன்டலெக்டோ அங்க இங்கன்னு ஓடாது, அதை வந்து ஆஃப் பண்ணும். அப்ப என்ன இருக்கும், இந்த போதம் மட்டும் பின்னாடி பவர்ஃபுல்லா நிற்கும். அந்த அந்த வெளிச்சம் வந்து, அந்த போதம் நான் சொல்றேன், அந்த வெளிச்சம் வந்து நம்மளுடைய ஆத்மா மூலமா அப்படியே அந்த சைட்ல ஷைன் பண்ணும். புரியுதா? ஓகே, என்னோட மாத்தி சொல்றேன். அதாவது ஒரு லைட் இருக்குது, சரியா, இந்த லைட் வழியா தான், இந்த லைட்டு தான் வெளிச்சம் கொடுக்குது. இதுல வந்து ஒரு ராடு மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைட் இருக்குது, இந்த ராடு இருக்குது, இந்த வெளிச்சம் இந்த ராடுக்கு வெளியில வராது. அது ஏன்னா, இந்த ராடு வந்து இருட்டா இருக்குது. சரியா, இருட்டுன்னு நான் மீன் பண்றது என்னதுன்னா, நம்மளுடைய
அந்த தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறமை. உலகத்துக்கு அது கண்டிப்பா வேணும், இல்லைன்னா பைத்தியகாரன் ஆகிடுவான், லூஸ் ஆகிறான, சரியா? சோ அதனாலதான் நம்ம அதை வச்சுதான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா அந்த தன்னிச்சையாக செயல்படக்கூடியத வந்து ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன என்ன புரிய வரும்னா, இந்த வெளிச்சம் இந்த ராடு வழியா பிரகாசிக்கிறது நமக்கு தெரியும். வெளியில இருந்து அப்படி கடவுள் வந்து சாடுவார் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு கூடால சாட்சியாக இருக்கக்கூடிய கடவுள் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் டைரக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரிய வரும். புரியுதா? சோ இது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் நான் அங்க அப்படியே நான் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. அந்த நானுக்கு பதிலா வேற எந்தோ பெருசா இருக்குது, அதுதான் நம்ம. அது வந்து என்ன சொல்றது, உணர்ந்து தெரிகிறது. சோ சம்சாரா, சம்சாரானா என்ன சொல்றது, இந்த ஹிந்துசத்துல ஒரு கான்செப்ட் உண்டு இல்லையா, பிறக்கிறது இறக்குறது, பிறக்கிறது இறக்குறது. இந்த மாதிரி ஒரு ஜீவன் வந்து போயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த சைக்கிள்ல இருந்து விடுதலை கிடைக்குதோ அது வந்து மோக்ஷம். இந்த பிறக்கிறது காலச்சக்கரான்னு சொல்லி புத்திசத்துல சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி. அப்படின்னா அது என்ன லாஜிக், அதுக்கும் இந்த ஆத்மனை உணர்ந்து கொள்வதற்கும் என்னது என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இருந்தாதான் அது வந்து இந்த பிறப்பு இறப்புல இருந்து விடுதலைன்னு சொல்லி அந்த கான்செப்ட் வந்து உண்மை. அப்படின்னா அது என்ன நடக்குதுன்னா, பிருஹதாரண்யகா உபனிஷாத் சுக்ல யஜுர்வேதால உள்ளது, சாப்டர் 1.4 verse 10, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆத்மன் முன்னாடி காலத்துல பிரம்மனாக இருந்தது. இந்த ஆத்மன் தன்னை நான் பிரம்மன் என்று உணர்ந்து அந்த நிலையில் இருந்தது. ஆத்மன் நான் பிரம்மன் என்ற நிலையை உணர்ந்து, சரியா, அந்த நிலையில இருந்தது. அது பிரம்மனா இருந்ததுனால இட் பிகேம் எவ்ரிதிங், எல்லாமாக அது பரவி விரிந்து இருந்தது. இப்போ முன்னாடி காலத்துல எந்த டைம்ல ஒரு மனுஷன் நான் பிரம்மன் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறானோ அந்த டைம்ல எல்லாமாக அவன் மாறுவான். அதாவது இப்ப நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இப்ப எனக்கும் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கும் இடையில ஸ்பேஸ், சரியா? இந்த ஸ்பேஸ் வந்து என்னோட பாட்டு கிடையாது, சொல்றேன், இது வந்து தனியா இருக்குது, கம்ப்யூட்டர் என்னோட. இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு லிமிட்டேஷன் மாதிரி. ஸ்பேஸ் வந்து இந்த கம்ப்யூட்டரை என்னையும் பிரிக்குது இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து மறைந்து போகும். ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, காலமும் மறைந்து போகும். ஏன்னா அதே பிருஹதாரண்யக உபநிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஐ வாஸ் மனு, நான் வந்து மனுனே முதல் மனுஷன், நான் தான் அந்த மனுவாக இருந்தேன், அண்ட் த சன், சூரியனாகவும் நான் இருந்தேன். சோ இதே மாதிரி யாரெல்லாம் பிரம்மனை உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிவார். இதுதான் வந்து உபனிஷாத்ல உள்ள எக்ஸ்பிளனேஷன், சரியா? பேசிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் இந்த ரெண்டும் ஒரு மனுஷனை, மனுஷனுடைய போதத்தை கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறது. இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவை உணரும் போது இந்த டைமும் ஸ்பேஸும் நம்மளை கட்டுப்படுத்தாது. இதுல உள்ள எசன்ஸ் அது எப்படின்னா, இப்போ கிறிஸ்டியானிட்டியில சொல்லுவாங்க, ஜான் யோவான் 8:58 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்
இதான் அதோட மீனிங். சரிங்களா? நானும் பிதாவும் ஒன்று. பிதான்னா என்ன சொல்றது, பெரிய என்ன சொல்றது, உலகம், இந்த உலகத்தையே, உலகம் இல்லையா, இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச ஒரு கடவுள், அவர் தான் பிதா. ஒரு மனிதன் என்ன சொல்றது, நம்ம வந்து அவரை கடவுளாக்கி அப்படி வச்சுட்டோம். ஆனா அதுல உள்ள உண்மை என்னன்னா, அந்த ஆத்ம நிலையை அடையும் போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய டயலாக். அடுத்தது, ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். அது ஒண்ணு. அடுத்தது இதே மாதிரி பகவத்கீதால ஒண்ணு வரும். எப்படி வரும்னா, அர்ஜுனா கிட்ட கிருஷ்ணர் சொல்லுவாரு, நான் முன்னாடியே விவஸ்வன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல அர்ஜுனர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து இந்த வித்தைய முன்னாடியே காலத்துல ஒருத்தருக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாரு. அப்போ அர்ஜுனா கேட்பாரு, அது வந்து முன்னாடி பிறந்தது, நீ எப்படி வந்து அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்லுவாரு, நம்ம ரெண்டு பேருமே பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம், எனக்கு அது எல்லாம் ஞாபகம் இருக்கிறது, பட் அர்ஜுனா உனக்கு அது ஞாபகம். இது எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ஒரு நிலை. அந்த நிலையில அடையும் போது காலம் பிளஸ் இந்த ஸ்பேஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து மாறும். இதுல இந்த திருமூலர்ல வந்து ஒரு அருமையான அதை ஷார்ட்டா சொல்லியிருப்பாரு. அப்படின்னா தேவதத்தா வந்து ஒரே ஒரு ஆள் தான். இடம், இடத்தையும் பொறுத்தும், டைம், காலத்தை பொறுத்தும் அது வந்து வெவ்வேறு விதமாக தோற்றம் அளிக்கும். ஜீவன் எப்போ வந்து இந்த டைம் அண்ட் பிளேஸ், சரியா, டைம்ல காலத்தையும் இந்த இடத்தையும் தாண்டுதோ, ஹி அண்ட் சிவா பிகம்ஸ் ஒன். சோகம் ரெண்டும் வந்து ஒன்னாகும். இன் தோம் தட் அசி ஜீவா இன் பாடி ஒன் வித் பிரைமல் காசஸ். அதாவது ஜியோ வந்து அந்த ஒரே பாடி ஆட்டு, பாடினா சொல்லுங்க, இந்த பாடி கிடையாது, இந்த உள்ள ஜீவ் ஆத்மா, அந்த பாடி, ஆத்மா பரமாத்மா ரெண்டு ஒன்றுன்னு சொல்லுங்க, அந்த இதுல ஒன்னாக இருப்பாங்க. அட்டேனிங் ட்ரூ ஞானா, அந்த உண்மையான ஞானத்தை அடைந்து ஜீவா பிகம்ஸ் பரமசிவா, பரசிவா. இது வந்து அந்த நிலை. இதை வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். இது இயேசு கிறிஸ்து நமக்கும் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, யோவான் 15:26-27, ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், யார்கிட்ட, பிதா கிட்ட இருந்து, ஃப்ரம் த ஃபாதர், அவர் வந்து எனக்காக சாட்சி கொடுப்பார். அதுக்கப்புறம் உள்ளது 27 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்களும் சாட்சி கொடுப்பீர்கள், ஏன்னா நீங்களும் என்னுடனே கூட முன்னாடியிலிருந்தே இருந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு ஒழுங்கான மீனிங் அது புரியணும்னா கஷ்டம். சீடர்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க முன்னாடியே என் கூட எல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கிறீங்க. முன்னாடினா எந்த முன்னாடி? இயேசு கிறிஸ்து போதிக்க தொடங்கினது அந்த முன்னாடி கிடையாது. முன்னாடி, முன்னாடி நம்ம எல்லாருமே முன்னாடி ஆதி காலத்துல. ஏன்னா ஜீவன் வந்து, ஜீவனுக்கு அழிவு கிடையாது, அதுக்கு பிறந்ததும் கிடையாது, இறக்குறதும் கிடையாது, ஆதி காலத்துலேருந்தே இருந்துட்டு இருக்குது, சரியா? ஸோ இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய டைம்லையும் நம்ம இருந்திருக்கிறோம். புரியுதா? இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, அப்படின்னா இந்த பெரிய 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 சயின்ஸ் புனிதர்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதெல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க ஆத்மா ஒருக்க பிறப்பாங்களா, திரும்ப பிறப்பாங்களா, நிறைய வந்து சித்தாந்தம் கான்செப்ட்ல என்னன்னா, நான் அந்த உணர்வு
இது வந்து கடவுளும் நானும் ஒண்ணுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இடையில வர சித்தாக்கள்லாம் எவ்வளவு சின்ன விஷயம், புரியுதா? அகங்காரத்துல நான் சொல்ல, ஆணவத்துல நான் இதை சொல்ல, கடவுளுடைய நேச்சர்ல கடவுள் என்ன படைச்சிருக்கிறாரு, நான் வந்து கடவுளுடைய தன்மையில நான் இருக்கிறேன் உணரல்ல, இது வந்து அந்த நிலையில இருந்து நம்ம பேசல. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த அளவு நமக்கு பவரை வந்து கடவுள் வச்சு அனுப்பி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கடவுளுடைய பிள்ளையாட்டு என்ன வந்து கடவுள் வச்சிருக்கிறாரு, நான் இடையில உள்ள ஆட்களை பார்த்து அப்படி 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 அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், புரியுது? வெளியில பாக்குறது அதோட மீனிங். ஏன்னா கடவுள் எல்லாமே நமக்குள் இதை உணரும் போது இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே என்னன்னா, ஆதி காலத்திலே நாம் இருக்கிறத நம்ம வந்து உணர்வோம். அதான் சோ, நன்றி, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.